இது என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்டா நீங்க 1000 விஷய சொன்னால இங்க இருக்க ஆடியன்ஸ பத்தியே நீங்க தீர்ப்பு எழுதுங்க நடுவர்களே இங்க இருக்க ஆடியன்ஸ ஜூம் பண்ணுங்க கிங் வாய்ஸ் நான் அவர் ஏர்க்கனே அங்க ஜூம் போய் அங்க இருக்கார் பாவம் ஏங்க இங்க உள்ள ஆடியன்ஸ் பாருங்க யாரு சிரிச்ச மாதிரி இருக்கா எங்க பெண்கள் முகத்தை பாருங்க அப்படியே மகாலட்சுமி அந்த கொண்டத்து மாகாளி அம்மனே அந்த உட்கார்ந்திருக்கிற மாதிரி பெண்கள் அங்க ஒவ்வொருத்தரும் சிரிச்ச முகமா இருக்கறோம் அப்ப நாங்க என்ன சீரழிஞ்ச முகமா இருக்கோம் நாங்களும் சிரிச்சாங்க இருக்கோம் ஏங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தாங்கி நிற்பதே பெண்கள் நாங்க தாங்க சாட்சியே நீங்க தானமா அப்புறம் தாங்கி நிற்தா என்ன செய்ய ஆண்கள் நீங்க எல்லாம் ரொம்ப மோசம் சார் கண்டிப்பா சொல்றேன் நீங்க ஆண்கள் நீங்க ரொம்ப மோசம் அவர் மோசமா இருக்கறதால அவர் சம்சார மாசமா இருக்கு இதெல்லாம் பேச கூடாது அவர பத்தி நீங்க பேசாதீங்க சத்யராஜ் சார்க்கு போன வாரம் பல்லு வலிங்க பல்லு வச்சிட்டு டாக்டர் பல்லு வலி டாக்டர் அப்படினு டாக்டர் கிட்ட போனார் அவருக்கு பல்லு வலி டாக்டர் பல்லுகள் எல்லாம் புற செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லப்பா பல்லு புடுங்கிறதுக்கு 200 ரூபாய் ஆகும் வலிக்காத மாதிரி ஒரு ஊசி இருக்கு அதை போட்டீங்கன்னா 500 ரூபாய் ஆகும் அப்படின்ட்டு இருக்காரு பரவாயில்ல வலிக்கிற மாதிரியே போடுங்கன்னு வலிக்கும்பா பரவாயில்ல வலிக்கிற மாதிரியே போடுங்க எனக்கு இல்லை என் பொண்டாட்டிக்கு தான் வலிச்சா வலிச்சுட்டு போடுங்கிறார் இந்த பதி விரதையும் வச்சு ஒருத்தி கொடுத்தன் நடத்துறாளே அப்பேற்பட்ட பெண்ணுக்கு நீங்க கோவில் கட்டணுங்க நீங்க யாருக்கு கோவில் கட்டுறீங்க குஷ்புக்கு கோவில் கட்டுறீங்க திரிஷாவுக்கு பாலாபிஷேகம் பண்றீங்க நயன்தாராவ பார்த்தா ஆண் பல்ல இழுக்கிறீங்க ஆனா பாருங்க பெண்கள் நாங்க அப்படியாங்க கோயில் இருக்கு நேரத்துக்கு 3 செங்கல் வாங்கிட்டு போயிருக்காரு இந்த பட்டிமன்றத்துல சிமுட்ட அருண பக்கத்துல உட்கார்ந்திருக்கறானே அட்வகேட் மிஸ்டர் அருண் அந்த உடனே கேட்டேன் தம்பி உனக்கு ஏசி கார்ல போக பிடிக்குமா ஏசி பஸ்ல போக பிடிக்குமா இல்லாட்டி ஏசி ட்ரெயின்ல போக பிடிக்குமாங்க எதுனாலும் எனக்கு ஓசியில தாங்க போக பிடிக்குங்குது இந்த உட்கார்ந்திருக்க சீச பைச பாத்தீங்களா உண்மையிலே அருண குறை சொல்லாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே பட்டிமன்றம் பேசிருக்கு பேப்பர் எடுத்துட்டு வருவோம் பேனா எடுத்துட்டு வருவோம் அவர் ஒரு ஃபைலவே தூக்கிட்டு வராரு தூக்கி அடுப்பா பத்தியா ஆம் நடுவரவர்களே வாழ்க்கை முதல்ல எப்ப ஜம்முன்னு இருக்கும் தெரியுமா சொல்லுங்க வாழ்க்கை எப்ப ஜம்முன்னு இருக்கும் பொண்டாட்டி திட்டும் போது உம்முனும் பூரிக்கட்டையாலையா அடிக்கும் போது கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் முடிஞ்சு போச்சா உணர்ந்தவங்க கை தட்டுறாங்க உணராதவங்க இந்த எதிரணில கோட் ஷூட் போட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் மாத்தி ஓசிங்க 30,000 ரூபாய்க்கு ட்ரெட்மில் வாங்கி விக்கு விக்கு நடக்கிறீங்க அந்த வேலையை செய்யாதீங்க வெயிட் குறையிறக்கும் சுகர் குறையிறக்கும் 30 ரூபாய்க்கு ட்ரெட்மில் வாங்கி நடக்காங்க உங்க ஃப்ரெண்டுக்கு 3,000 ரூபாய் கடன் கொடுங்க வெறும் 3,000 தேடி தேடி அவன் வீட்டுக்கு போய் அலைஞ்சு அலைஞ்சு உங்க சுகருக்கு எல்லாம் கொடுங்க அவனும் ஜென்மத்துக்கு தர மாட்டேன் உங்க செருப்பு தான் தேய் ஆமா அலைஞ்சால பூரம் பாத்தீங்களா கரெக்டா சொல்றீங்கண்ணே ஆனா உண்மையிலேங்க கடன் கொடுத்தனோட வாங்கினவன் தான் அவங்க சவுண்டா பேசுறான் மானம் சூடு சோர்ண வைக்கிறதா மரியா நான் கொடுத்துருவாய் குடுறா இவன் வாங்கினவன் மானம் சூடு சோர்ண எல்லாம் இருக்கு ரூபா அதெல்லாம் போயிட்டு வாடா அப்படின்ட்டா என்ன பயமா இருக்கு யாருக்கு மரியாதை எனக்கு இருக்குதுங்க சமுதாயத்துல நீங்க எடுத்துக்கோங்களா ஆண்களுக்கு மரியாதை இருக்கா பெண்களுக்கு மரியாதை இருக்கா பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே அப்படின்னு எங்களை பார்த்தா பிச்சை கேக்குறான் அதுல நேத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் அம்மா தாயே நான் சொன்னேன் ஒய்ப்பு இல்லையா ஒய்ப்பு கேக்கலங்க பிச்சை தான் கேட்டேன் அப்படின்னா அவனும் காமெடி பண்றியா இந்த இடத்துல இந்த காமெடி வரைய இன்னொன்னு டூலர்ல இருந்து ஒருத்தன் பிச்சை கேட்டான் நீங்க கேளுங்க டூலர்ல இருந்து பிச்சை கேக்குறான் ஏய் எனக்கு ஆச்சரியம் நானே பழைய சைக்கிள் ஓட்டி போய்கிட்டு இருக்கோம் என்ன டூலர்ல இருந்து பிச்சை கேட்குற என்னப்பா அப்படின்னு காரை சர்வீஸ் விட்டுருக்கேன் சார் பேசுங்க அந்த மாதிரி ஸ்லோ பண்ணாலே முடிஞ்சிருச்சா சிரிப்பு கம்மியானா நீங்க பேசுங்க அதுக்கு அடுத்து ஏதோ டூ வீலர் வரீங்கன்னு நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே நடுவர்கள் நீங்க எவ்வளவு தான் நீங்க பெண்களை நீங்க கரிச்சு கொட்டினாலும் எதிரணியில இவ்வளவு தூரம் பேசினாலும் பெண்கள் ஒவ்வொருத்தரும் சாமி மாதிரிங்க பெண்கள் ஒவ்வொருத்தரும் சாமி மாதிரி அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்கு அப்ப சாமின்றீங்களா பிறகு பேய் பிடிக்குது இப்பதான் ஜூம் பண்றாரு கேமராவில்